ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோன்னா, மஞ்சள் கலரை ரெட் கலரில் மாற்ற போகிறோம், ரெட் கலரை வந்து மஞ்சள் கலரில் மாற்ற போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துங்க, கிளாஸில் கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் சமையலுக்கு போடுற மஞ்சள். முதல்ல வந்து இந்த மஞ்சளை உள்ள தட்டிக்கலாம். தட்டினதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கணும். இப்போ இந்த மஞ்சள் கலரை தான் ரெட் கலரில் மாற்றணும். ரெட் கலரில் மாற்றுறதுக்கு நம்மளுக்கு என்ன தப்புனா, துணிக்கு போடுற சர்ப்பு, என்ன சர்ப்புனாலும் எடுத்துங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே தட்ட போகிறோம். ஒரு ஸ்பூன் தட்டிக்கலாம். தட்டினோடனே உள்ளே வந்து ரெட் கலரில் மாறும், நல்லா கிண்ட கிண்ட மாறும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இது திக் ரெட்டு, இது ஒரு பிளட்டு, இது ஒரு ரத்த கலரில் மாறிடும், டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி மஞ்சள் கலரில் மாற்றணும். அதுக்கு இன்னொன்று தேவைப்படும், அதுதான் பைக் ஆசிடு, பேட்டரி ஆசிட். ஆமாம், பேட்டரிக்கு ஊற்றுற ஆசிடு. அந்த ஆசிட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும், நான் தெரியாமல் கலர் கலந்துட்டேன். அதனால் நம்ம இது இந்த ஒயிட் கலரு, அதை வந்து பைக்கேட்ரி, இந்த பேட்டரி போடுற ஆசிடை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றுனோடனே கொஞ்சம் பொங்கும், பொங்கினோடனே இந்த மாதிரி மஞ்சள் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டணும். இப்போ நல்லா கிண்டிக்கலாம், கிண்ட கிண்ட தான் மாறும். பாடி, ஒரு வழியாக மாற்றியாச்சு. எல்லோ கலரை ரெட் கலரில் மாற்றணும், ரெட் கலரை எல்லோ கலரில் மாற்றியாச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் தண்ணி கொட்டிட்டு தண்ணி ஆட் பண்ணோன்னே ரெட் கலரில் மாறுது.